டெஸ்ட் கிரிக்கெட்டில் அதிவேகமாக 450 விக்கெட்டுகளை கைப்பற்றிய முதலாவது இந்திய வீரர் என்ற சாதனையை ரவிச்சந்திரன் அஸ்வின் படைத்துள்ளார். தற்போது 36 வயதாகும் அஸ்வின் 2011 ஆண்டு மேற்கிந்திய தீவுகளுக்கு எதிராக டெஸ்ட் போட்டியில் அறிமுகமானார். அது முதல் தொடர்ந்து விக்கெட்டுகளை கைப்பற்றி சுழல் பந்து வீச்சில் எதிரணி வீரர்களுக்கு சிம்ம சொப்பனமாக திகழ்கிறார். இந்நிலையில் ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக நாக்பூரில் நடைபெற்று வரும் முதல் டெஸ்டில் அலெக்ஸ் கரோவை வீழ்த்தி 450 விக்கெட்டுகளை வீழ்த்திய வீரர்கள் பட்டியலில் அஸ்வின் இடம் பிடித்தார். ஆஸ்திரேலிய அணியின் சரிவை சமாளித்து ஆடி வந்த காரேவை கிளீன் போல்டு செய்து அஸ்வின் இந்த சிறப்பை பெற்றார். டெஸ்ட் கிரிக்கெட்டில் அஸ்வினுக்கு இது 450வது விக்கெட் ஆகும். இதன் மூலம் குறைந்த டெஸ்ட் போட்டிகளில் அதிக விக்கெட்டுகளை கைப்பற்றிய முதலாவது இந்தியர் என்ற சிறப்பையும் அஸ்வின் பெற்றுள்ளார். 89 டெஸ்ட் போட்டிகளில் இந்த சிறப்பை பதிவு செய்துள்ளார். இதற்கு முன்னர் அனில் கும்ளே 93 டெஸ்ட் போட்டிகளில் 450 விக்கெட்டுகளை கைப்பற்றியிருந்தார். 18 ஆண்டுகளுக்கு முன்னர் நிகழ்த்திய அந்த சாதனையை தற்போது அஸ்வின் தகர்த்து முன்னேறியுள்ளார். அத்துடன் டெஸ்ட் கிரிக்கெட்டில் அதிக விக்கெட்டுகளை வேட்டையாடிய வீரர்கள் பட்டியலில் தற்போது 9வது இடத்தில் இருக்கிறார் அஸ்வின். இலங்கை வீரர் முத்தையா முரளிதரன் 800 விக்கெட்டுகளுடன் அப்பட்டியலில் முதலிடம் வகிக்கிறார். அனில் கும்ளே 619 விக்கெட்டுகளுடன் பட்டியலில் 4வது இடத்தில் உள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.